தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே விளைநிலத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானைகளை கிராம மக்கள் பட்டாசு வெடித்து காட்டுக்குள் விரட்டினர். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் முருகன் இணைப்பில் இருக்கிறார். முருகன், இது குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம் ஜெகதீஷ். பாலக்கோடு அருகே ஈச்சம்பள்ளம் கிராமத்தில் குட்டி யானையுடன் 3 காட்டு யானை விவசாய நிலத்தில் புகுந்து பொதுமக்கள் பீதி. பட்டாசு வெடித்து யானையை விரட்டும் வனத்துறையினர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்று வட்டார பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியில் இருந்து அடிக்கடி காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். பாலக்கோடு அருகே ஈச்சம்பள்ளம், தரகூர், சீரியம்பட்டி ஆகிய கிராமத்தில் நேற்று இரவு உணவு மற்றும் தண்ணீர் தேடி 20 வயது கொண்ட 3 காட்டு யானைகள், ஒரு குட்டி யானை என மொத்தம் 4 காட்டு யானைகள் முருகேசன் என்பது நெல், தக்காளி உள்ளிட்ட பயிர்களை மதித்து தேசப்படுத்தியது. யானையின் சீதல் சத்தம் கேட்டு கிராம மக்கள் பாலக்கோடு வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து வனத்துறையினர் அப்பகுதியில் முகாமிட்டு பட்டாசு வெடித்து யானைகள் அருகில் உள்ள மரப்பூர் காப்பு காட்டிற்கு 4 காட்டு யானைகளும் விரட்டினர். இது குறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில், ஒரு மாதமாக அடிக்கடி காட்டு யானைகள் இரவு நேரத்தில் கிராமத்தில் புகுந்து விவசாய பயிர்களையும் அழித்து வருவதாகவும், காட்டு யானைகளை முழுமையாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு செல்ல தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி முருகன்.